நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்வில் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்ய வேண்டும்? ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். நிறைய பேர் அப்போ கூட ஊமையாங்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற தேவன் நம்ம அடுவிலே அவர் இருக்கிறார். ஆமென். அதிசயங்களை செய்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவரை நம்புகிற தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவின்றி கர்த்தன் நம்மை இம்மட்டமாக பாதுகாத்து நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வாசனம் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு நீர் பேசுவீராக. கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய கிருபையும் எங்களுடைய வாழ்வில் நிரம்பெற்றும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லோரும் நாம் ஸ்தோத்திரத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். உம்ம நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடுமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தநீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தநீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கர்த்தருடைய மகிமையும் கிருபையும் தமது பிள்ளைகளுடைய வாழ்வில் நிரம்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மலமாகவில்லை என்று சொன்னீரே. அப்பா, நிர்மூலமாகாதபடி உம்முடைய கிருபையினாலயங்களை அள்ளி அனைத்து பாதுகாத்து நடத்தினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் என்று. ஆமென். இந்த பேண்டமிக் டைமில், இந்த லாக்டவுன் பீரியடில் மிகவும் சோர்ந்து போய், மனம் துவண்டு போய், அநேக நேரங்களிலே எப்படி நான் செழிப்பேன், எப்படி நான் பிழைப்பேன், எப்படி நான் இருப்பேன் என்று சொல்லி பல கேள்விகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு வருகிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. கடந்த வாரம் எத்தனை பேருக்கு செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது? அதோட மறந்து தொடச்சி போட்டீங்க. இந்த வாரத்தையும் கர்த்தர் நம்மோடு பேசு. ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போய்விடும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. ஆமென். ஒழியாத வார்த்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். யோபுவின் புஸ்தகம் 14:7-9, புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 14:7-9. எடுத்துவங்க, எந்த மொழியாக இருந்தாலும் நீங்கள் வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர்கள் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே சேர்த்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். ஒரலேலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அருமையான தேவ பிள்ளைகளே, மிகவும் சோர்ந்து போய், எப்படி என்னுடைய வியாபாரம் செழிக்கும், எப்படி என்னுடைய சுகம் மறுபடியும் வரும், பழைய நிலைமைக்கு நான் எப்படி திரும்புவேன், எப்படி என்னுடைய குடும்பத்தை நான் மறுபடியும் நிலைவரப்படுத்துவேன், என் பிசினஸ் எப்படி நான் நிலைவரப்படுத்துவேன், எப்படி என்னுடைய காரியம் இருக்கும், எல்லாம் மரிச்ச நிலைமையில் இருக்கிறதே, செத்த நிலைமையில் இருக்கிறதே, எப்படி மறுபடியும் என்னுடைய இளமை திரும்புமா, எப்படி நான் மறுபடியும் செழிப்பேனா துளிர்ப்பேனா என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிற, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. நல்லா கவனிக்கணும். ஒரு மரத்தை வெட்டுறோம், எந்த நம்பிக்கையோட வெட்டுறோம் தெரியுமா? அது திரும்ப துளிர்க்கும். இன்னைக்கு மனுஷரால் வெட்டப்பட்ட நிலைமையில் நீ இருக்கிறாய். பொருளாதாரத்தில் நீ வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய். உன்னுடைய சுகத்தில் நீ வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய். மறுபடியும் நான் சுகம் பெறுவேன், மறுபடியும் நான் செழிப்பேன், மறுபடியும் நான் துளிர்ப்பேன் என்ற நம்பிக்கையற்ற நிலைமையிலே இருக்கிறாய். ஆண்டவர் மரத்தை காண்பித்து சொல்கிறார், ஒரு மரத்துக்காவது நம்பிக்கை இருக்குதுப்பா.
அது வெட்டிப்பட்டு போனாலும் அது வெடப்பட்டு போனாலும் அது திரும்பவும் தழைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளை ஆண்டவர் நம்ம சொல்லுகிறார், நீ தழைப்பாய், நீ துளிர்ப்பாய். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் உன்னை அதோடு அடியுமட்டோடு முடிஞ்சிட்டு நினைக்காத. உன்னை வெட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உன்னுடைய வாழ்வு அப்படியே கீழே வேரோடு வெட்டிட்டாங்கன்னு நினைச்சாலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அது 8வது வசனத்தில் verse 8, அதின் வேர் தரையிலே பழையதாகி அதனுடைய அடி தண்டு மண்ணிலே செத்தாலும், அடிக்கட்ட மண்ணிலே செத்தாலும், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் முடிஞ்சிச்சுங்க என் வாழ்க்கை, வீடு போந்து காடு வா வாந்து நினைக்கிறீங்க. இல்லை, பழைய மரமா இருக்கிற மண்ணிலே நீ மரித்த நிலைமையில் இருக்கலாம். அவ்வளவுதாங்க, என் குடும்பம் மறுபடியும் எழுந்து நிற்காதுன்னு நினைக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மறுபடியும் இளம் மரம் போல நீ கிளை விடுகிற நாட்கள் இது. ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? தண்ணீரின் வாசனையால். தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்கள் மேல வரும்பொழுது மறுபடியும் துளிர் விடுவீர்கள். ஆமென். பாடல பெர்க்மன்ஸ் அழகா பாடினாரு, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகிறே. எல்லோருமா சேர்ந்து, வற்றாத நதியாக கேளுங்க, வாருமை ஒரு கலையும் கிடையாது, ஒரு பிரசனமும் கிடையாது. ஜீவ தண்ணீர் வசனம் 9 அழகா சொல்லுகிறது. என்ன சொல்லுது வசனம்? வசனம் போடுப்பா. தண்ணீரின் வாசனையால் நம்பிக்கையற்று செத்து போன வெட்டி போடப்பட்ட அந்த மரம் இளம் மரம் போல கிளைவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை அற்றிருக்கிறவனுடைய நிலைமை, நம்பிக்கை அற்றிருக்கிறவன் சூழ்நிலைய பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உன் வாழ்க்கை துளிர் விடுங்க. ஆமென். அவ்வளவுதான், முடிஞ்சது. அவங்க நிலைமை முடிஞ்சது. அநேகர் பாருங்க, மந்திரக்காரை பார்த்தா பயம், அநேகருக்கு சூனியக்காரை பார்த்தா பயம், ஐயோ எனக்கு கைய வரல கால வரல இப்படி பண்ணிட்டாங்கல்ல. கவலைப்படாத, நீ துளிர் விடுகிற நாட்கள் இது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாருமையா போதகரே, வாருமையா துளிர் விட செய்ய, வச்சாத ஜீவ சந்தோஷத்தோடு, வச்சாத ஜீவ நதியாக கரங்களை தட்டி, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வச்சாத நதியாக ஏமான், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே ஆமே வச்சாத நதியாக வாரும் போதுகரே, வாருமையா போதுகரே. வற்றாத ஜீவ நதியாக, எஸ் லார்ட், வற்றாத ஜீவ நதியாக. ஆமென். ஹல்லேலூயா. வசனங்கள் சொல்லுகுது, அதின் வேர் தரையிலே பழையதாகி அதனுடைய அடிக்கட்டி மண்ணிலே செத்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் என்னை துளிர்விட செய்வார். உன் சத்துருக்கள் உன்னை அழிக்கலான்னு நினைச்சிட்டாங்களா, ஆண்டவர் சொல்லுகிற உன்னை துளிர்விட செய்வேன். உன்னை வெட்டிட்டாங்களா வளரக்கூடாதுபடி ஆண்டவர் உன்னை மறுபடியும் துளிர் விட செய்வேன். ஹல்லேலூயா. உன் சூழ்நிலைகளை தலைக்கீழாய் மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர், நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறவர் கர்த்தர். ஏசாயா 58 அதிகாரம் வசனம் 8வது வசனம், தி புக் ஆஃப் ஏசாயா சாப்டர் 58 வெர்ஸ் 8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து
உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விடியற்கால வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்புங்க. ஆமென். இருள் அடைந்திருக்கிறது, ஐயோ என்ன செய்வது தெரியலையே, என்ன பண்றது தெரியலையே, இந்த மாதம் சம்பளம் இல்லையே, வேலை இல்லையே, என்ன செய்து, ஐயோ பலவீனம் மாத்திரை வாங்க காசு இல்லையே, இங்க போகிறதுக்கு அங்க போகிறதுக்கு எதை செய்யறதுக்கு என்னால ஒன்ன முடியலையே. ஆண்டவர் சொல்லுகிறார், விடியற்கால வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பும். ஆமென். உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். ஹல்லேலூயா. நீ சுகமா இருப்பாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்க ஆவாதவங்களா இருந்தா கூட அவங்கள முகத்தை தைரியமா பார்த்து சொல்லுங்க, நீ சுகமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். வீட்டுல வந்து சண்டை போட்டுக்கலாம், ரெண்டு பேரும் ரேவதியும் சந்தோஷம் சொல்லுங்க, இப்ப சுகமா இருப்போம் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து, ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போனாங்களாம், அங்கே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, அவங்களும் உமக்கும் சமாதானம், நான் ஜெய்பாபு உண்டாவதாக. பக்கத்தில் பார்த்து, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். திரும்பி பார்த்தா பக்கத்து, இப்போ தான் குழாக்கிட்ட சண்டை போட்டு வந்துக்கிற சகோதரி, என்ன பண்ணுறது இப்போ? உடனே சொன்னாங்களாம், சும்மா சும்மா சமாதானம். என்ன சமாதானம் ஆயிப்போ? அந்த மாதிரி யாரும் சும்மா சும்மா சமாதானம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் மெய்யான சமாதானத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். தேவ பிள்ளைகளே, நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். ஆமென். முடிஞ்சிச்சுங்க. சில பேர் சொல்லுவாங்க, பின்னாடி நான் சொல்ல போறேன், சீக்கிரமா செத்துட்டா நல்லா இருக்கும். நீ செத்தா யாருக்கு லாபம்? நீ செத்தா யாருக்கு லாபம்? எங்க பெரியாப்பா இருக்கு, அவர் சொல்லுவார், நம்ம ஆண்டவர் கூட ஜெபம் பண்ணுப்பா அவர்கிட்ட, அப்படின்னா எவ்வளோ பாரம் தான்ப்பா அவரும் சுமப்பாரு, பாவம் எவ்வளோ பேர் தான் அவரும் விசாரிப்பார், அவருக்கே பாரமாயிடும் இல்லையா? நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. எவ்வளோ பேரை தான் அவர் சுமப்பார். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் எல்லாருடைய பாரங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இனி நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க செய்கிறவர். ஹல்லேலூயா. வறண்ட நிலம் போல் இருந்த நம்முடைய மைதானம் இப்போ எப்படி கடந்து வந்தீங்க எல்லாம்? ஏன் என்ன வந்தது? மழை வந்து சும்மா ஒரு அடியை விட்டுச்சேன்னா எங்கேயோ இருக்கிற வேறு, எங்கேயோ இருக்கிற விதைகள் எல்லாம் முளைத்து கலைந்து இப்போ ஒரு காடு போல. இன்னும் ஒரு மாதம் ஆகட்டும், நீங்கள் காட்டுக்குள்ளே புகுந்து தான் எங்கே வரணும்? சபைக்குள்ளே வரணும். வனாந்திரம் எல்லாம் அது அப்படியே பூரிக்கும். இன்னைக்கு அன்பான தேவ, உன் வாழ்க்கை கூட வறண்ட நிலை போல் இருக்கிறதா? எங்கிருந்து நமக்கு சோர்ஸ் வரும், எங்கிருந்து நமக்கு நன்மை பிறக்கும் என்று நீ நினைக்கிறாயா? கர்த்தர் உன்னை ஸ்பேர் அவுட் பண்ணுவார், உன்னை குளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஸ்ப்ரெட் அவுட் பண்ண செய்வார், உன்னை படர செய்வார், உன்னை துளிர்க்க செய்வார். நம்மை வாழ வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, எட்டாம் வசனத்துல, வெளிச்சம் இருள் அடைந்திருக்கிற உன்னுடைய வாழ்வு விடியற்கால வெளுப்ப போல அது வெளிச்சம் எழும்பும், உன் சுக வாழ்வு சீக்கிரமா துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னால் இருந்து நம்மை காக்கும். ஆமென். நம்மை சுகமா வாழ வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுகமா வாழ்வேன். பக்கத்துல பார்த்து, என்ன பார்த்து படுகிறார்? உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே, மகளே பிரிய மனவளே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து மகனே. வாழ்க்கை என்பது நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கைய பார்த்து சோர்ந்து போகாதே. ஆமென். நல்லதொரு போராட்டமே. ஆவிதரு எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. எதை எடுக்கணும்? எது ஆவியின் பட்டயம்?
எத்தனை பேர் பட்டையும் கொண்டு வந்திருக்கீங்க? உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓ, ஆவியின் பட்டயத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவங்க வாங்கி கொள்ளுங்க. ஆமென். ஆவியின் பட்டயத்தை எடுக்கணும். அப்படின்னா அந்த ஆவியின் பட்டயத்துல என்ன இருக்கிறது? ஜீவனுள்ள வார்த்தைகள் உண்டு. அல்லேலூயா. ஜீவனுள்ள, நம்மை துளிர்க்க செய்கிற வார்த்தைகள். தண்ணீராய் தண்ணீர், அந்த தண்ணீரின் வாசனையிலே நீ துளிர்ப்பாய். வேதத்தை நீங்க வாசிச்சாவே, வேதத்தை நம்ம நேசிச்சாவே, நம்ம வாழ்க்கை துளிர்விடும். ஆமென். அநேகர் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, பைபிளை வாசிக்கிறவர்களுக்கோ, ஜபம் பண்ணுகிறவர்களுக்கோ, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கோ, வெறும் சபைக்கு வருகிறவர்களுக்கு குறைவுகள் வரும். ஏன்னா பைபிளும் படிக்கிறதில்லை, ஜபமும் பண்றதில்லை, ஆண்டவரையும் தேடுறதில்லை. ஏதோ அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக வராதிங்க. உண்மையுள்ள இருதயத்தோடு அந்த தண்ணீரின் வாசனையினால், வசனத்தின் வாசனையினால், பரிசுத்த ஆவியின் வாசனையினால் நீ தழைப்பாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் ஒன்றில் வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சில பேர் பக்கத்து வீட்டு தோட்டத்தில் இருக்கிறத பறிச்சு சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க மரம் நம்ம தோட்டத்துக்கா வந்துருச்சு. அதனால எட்டி என்ன பண்றது? அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சு இறக்க மாட்டாங்க. சில பேர் வீட்டில் பாருங்க, மரமே இருக்காது, ஆனா தொரடு வச்சு நிற்பாங்க. என்ன காரணம்? அவங்க வீட்டில் மரம் இருக்காதா, ஆனா அவங்க வீட்டில் தொரடு இருக்கும். என்ன, பக்கத்து வீட்டுக்கு போட்டு அறுக்கிறதுக்கு. வேதம் சொல்லுகிறது, தன் காலத்தில், வசனம் அழகா சொல்லுது பாருங்க, வாசிங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைது உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆமென். ஆண்டவர் சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, என்னை முதிர் வயதிலேயும் கனி கொடுக்க செய்வார். சங்கீதம் 92 அதான் சொல்லுகிறது, முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள். ஆமென். தன் காலத்தில் தன் கனியை தர கர்த்தர் உதவி செய்வார். நீ வீட்டில் இருக்கிறது உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். வாலிப பிள்ளைகளே, நீ வீட்டில் இருக்கிறது உன் குடும்பத்துக்கு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். வீட்டுக்கு கனி கொடுக்கணும், வீட்டுக்கு சம்பாதத்தை கொடுக்கணும். தண்டசோரா இருந்து குண்டு ராமனா இருக்க கூடாது. சில பேர் என்ன தான் சாப்பிட்டாலும் அப்படியே பட்டா தான் இருப்பானுங்க. அவனுங்களுக்கு என் காலில் இருந்து சாப்பாடு ரொம்பின்னு வரும். அப்படியே தேக்ஸா தேக்ஸா குண்டா குண்டா சாப்பிடுவான். ஆனால் தடிமா இருக்கிறவன் கொஞ்சமா தான் சாப்பிடுவான். அவனுக்கு வயிறு எங்க தான் இருக்குது? வயிற்றுல தான். அவன் கம்மியாக சாப்பிடுவான். சில வீட்டுக்கு போனா, பாஸ்டர் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னு நினச்சா என்ன இப்படி சாப்பிட்றீங்களே நீங்க? நாங்கள் சாப்பிட்றதே காலையில் 2 ரொட்டி 2 தோசை தான். அதுக்கு 3னா கூட அதுக்கு எதனா ஸ்பெஷலாக இருந்தால் தான் இறங்குமே தவிர இல்லை வேணாம். ஆச்சரியப்படுவாங்க, பாஸ்டமா சாப்பிடுறது இது வரைக்கும் சபை ஜனங்களுக்கு ஆச்சரியம். நான் ஏன் அப்படி இருக்கிறேன்னா, அவங்க கொடுக்கறதெல்லாம் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்றேன், நான் சாப்பிடுறேன். குண்டா இருக்கிறதுக்கு ரகசியம் இதுதான், கண்டதை தின்பவன். ஆண்டவர் எது கொடுக்கிறாரோ ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு. ஆண்டவர் உன் ஆசீர்வாதமா பசுமையும் புஷ்டியமாக வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் தழைப்பீர்கள், நீங்கள் துளிர்ப்பீர்கள், உங்கள் சுக வாழ்வு சீக்கிரமாய் தளர்க்கும். எப்பொழுது? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு. ஆமென். உபவாச கூட்டத்துக்கு வரணும், நீர்க்காலில் ஓரல டச் ஆகணும், தண்ணி பாயணும். ஆமென். வேதப்பாட ஆராய்ச்சிக்கு வரணும். மற்ற எல்லா கூட்டங்களையும் நீ வந்து கலந்து கொள்ளுப்பா, உன் சுக வாழ்வு சீக்கிரமா தளர்க்கும், துளிர்க்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு செடிக்கு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றிப்பாரு, தினந்தோறும் ஒரு இன்னொரு செடிக்கு தண்ணி ஊற்றிப்பாரு. எந்த செடி வளருங்க? தினமும் தண்ணி விடுறது அது அப்படியே பசுமையாக இருக்கும். ஆமென். தினமும் ஜெபம் பண்ணுறவங்க கூட அப்படி தான் இருப்பாங்க. தினமும் வேதத்தை வாசிக்கிறவங்களும் செழிப்பாக இருப்பார்கள். வாரத்துக்கு ஒரு முறை இருந்தவங்க காஞ்சி போயிருப்பாங்க. எப்படி இருப்பாங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்ன பார்க்காதீங்க, பயமாகுது. உங்களை பார்த்தாவே எனக்கு காஞ்சி போயிருப்பாங்க. தைரியம் அங்கே பார்த்து சொல்லு, எனக்கு என்ன பார்த்து சொல்லக்கூடாது. எப்படி இருக்குவீங்க? காஞ்சி போயிடுவேன். நீ ஜெபம் பண்ணல, வேதத்தை வாசிக்கலாம், காஞ்சி போயிடுவேன். காய்ந்த நிலைமையில், வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயா? தண்ணீரின் வாசனை நம்மேல் வரும். ஆமென். ஜீவ தண்ணீர் நம்மேல் வரும். நம்மை துளிர்க்க செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர்.
நம்மை தழைக்கை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இங்கே எலியாவை குறித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல நம்ம போல அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். தி ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 19ல எலியா 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று கோரி போதங்கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. அவன் சொல்றத பாருங்க, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன், மகிமையான காரியங்களை செய்தவன் இந்த எலியா. இப்போ 18வது அதிகாரத்தில் 17 அற்புதம் அதிசயம்லாம் செஞ்சுவன். இப்போ சொல்றான், போதும் கர்த்தாவே என்ன எடுத்துக்கொள்ள. 3 காரியங்கள் எழுதி வச்சிங்க. இன்னைக்கு அநேகர் எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உன்னை தழைக்க செய்வேன் என்று சொல்லுகிறார், நீங்க என்ன சொல்றீங்க, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாகணும். நிறைய பேர் எதை விரும்புறீங்க, சாவை விரும்பாத, ஜீவனை விரும்புகிறவன் அவன் நல்லவன். அல்லேலூயா. நான் செத்தாலும் நல்லா இருக்கும், உனக்கு நல்லா இருக்கும், யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சாக வேண்டும் எலியா, பாருங்க நான் சாக வேண்டும். 2வதாக அவன் சொல்லுகிறான், போதும் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே, மொதல் ஆண்டவரே சாக வேண்டும் கேட்டான், 2வது போதும் இந்த உலகத்தில் வாழ்ந்தது, இன்னும் எதுக்கு நான் வாழணும், யாருக்கு வாழணும், போதும் ஆண்டவரே. 3வது சொல்றான், நான் நல்லவன் அல்ல, என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல. இன்னைக்கு அநேகர் இப்படித்தானே 3 காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறோம், நான் நல்லவன் அல்ல, போதும் கர்த்தாவே நான் சாக வேண்டும். நம்பர் 1 நான் சாக வேண்டும், நம்பர் 2 போதும் கர்த்தாவே வாழ்ந்தது போதும், ஒரு பிள்ளையை பெற்றது போதும், இந்த உலகத்தில் இத்தனை ஆண்டு வாழ்ந்தது போதும், பேர பிள்ளையை பார்த்தது போதும், என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்ல. ஆண்டவர் தூதன் அனுப்புகிறாரு, அவன் தூங்கினுக்கிறான், இதெல்லாம் சொல்லிட்டு அவனை தட்டி எழுப்பி, எழுந்து போஜனம் பண்ணு. கீழே வசனம் சொல்லுது பாருங்க, அவனோட தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்துரு. அவன் இன்னாத்தான் சொன்னாலும் கர்த்தர் என்ன பண்ணல, காதல போல அவன் மேல ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, இன்னைக்கு நீங்களும் நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா, ஆண்டவர் உனக்கு ஆகாரத்தை கொடுப்பார். ஆமென். உன்னை தட்டி எழுப்புறார், எழுந்திரு சாப்பிடு போஜனம் பண்ணு. 6வது வசனம், மறுபடியும் அவன் சூரைக்கு கீழே படுத்து கொண்டிருந்தான், ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு. 6வது வசனம், அவன் விழித்து பார்க்கிற பொழுது ஒரு தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். இதையே எலியா கேரி தாற்றில் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன அனுப்பினார், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீ கேரி தாற்றில் போய் ஒளிந்து கொண்டிருந்து சொல்லும் பொழுது கர்த்தர் இறைச்சியும் ரொட்டியும் கொடுத்தாரு. என்ன காம்பினேஷன் இல்லையா, அது ரொட்டி சுட்டு அதுக்கு என்ன கறி இருந்தாச்சோ அம்மா, அப்படியே 2 ரொட்டியா 10 ரொட்டி இறங்கும் உள்ளோம். அது எப்படி தான் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சில பேர் வாய்க்கு கறி இருக்கணும். எலியா கூட அப்படித்தான், இறைச்சியும் ஆண்டவர் உன்னை போஷிக்கணும்னு சொன்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படி நிற்கணும். அல்லேலூயா. பாருங்க, இப்ப இவனே போய் சூரை செடிக்கில படுத்துக்கணும், இப்ப என்ன வருது பாருங்கண்ணா, தேவ தூதன் அங்க காக்கா வந்து இது கொடுத்தது, இப்ப தேவ தூதனே வருகிறான், என்ன கொடுக்குறான், ஒரு சொம்பு தண்ணீரும் நெருப்பின் தழலில் சுடப்பட்ட ஒரு அடை, ஒரே ஒரு ரட்டி தண்ணியில தொட்டு சாப்பிடு, யாருன்னா சாப்பிடுவீங்களா, நவீன் சாப்பிடுவா வீட்டில், மம்மிக்கிட்டே அப்படியே பாராஷூட் மாதிரி சப்பாத்தி என்ன பண்ணுருவோம், விட்டுருவோம், என்ன நீ சாப்பிடுப்போ, என்ன இது. இந்த அன்பான தேவ பிள்ளைய, தேவ சித்தத்தின்படி நாம் இருக்கும்பொழுது ஆண்டவர் காக்காவை அனுப்பினாலும் சுவையாக அனுப்புவார், ருசிகர போஜனமாக அனுப்புவார். இவன் தனக்குள்ளே பயந்து போதும் கர்த்தாவே
என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் சாக வேண்டும் என்று விரும்பும் பொழுது ஆண்டவரே இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம், இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் பா, சோர்ந்து போயிடாதுன்னு சொல்லி எழுப்பி ஒரு சொம்பு தண்ணீரும் சுடப்பட்ட தழையில சுடப்பட்ட ஒரு அடையும் அங்கே இருந்தது. சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கொண்டான். ஏழாவது வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. பாருங்க, சொம்பு தண்ணியும் தழலில் சுடப்பட்ட சப்பாத்தியும் சாப்பிட்டுவன், 40 நாள் இரவும் பகலும் நடந்து போனானா, ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஒரே லேலியா சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. வானத்தின் மன்னாவை புசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாள் உனக்கு ஆகாரம் இல்லைனா சோர்ந்து போயிடாது, ஒரு நாள் ஆகாரம் இல்லாத சோர்ந்து போய், தேவன் தூதன் வேத வசனம் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நீ புசிப்பா என்று சொன்னால், 40 நாள் புசியாமலும் குடியாமலும் நீ இரவும் பகலும் நடந்து போகிற பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேரித்தாற்றி நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் குறைந்திட்டாலும் கர்த்தரேசு நமக்கு உண்டு, பானையில் மா என்னை குறைந்திட்டாலும் கர்த்தரேசு நமக்கு உண்டு, கர்த்தருண்டு, கர்த்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதருண்டு, அவர் சமூகம் உண்டு, ஆமே, வார்த்தை உண்டு, தலைகீழாக மாறினாலும் நீ சோர்ந்து சூரசடி கீழே படுத்துக் கொண்டிருந்தாலும், இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, ஏன் கேளுங்க. ஒன்னு, அவங்க ரொம்ப பிஸி. ரெண்டாவது, போங்க வேலையில வெட்டியில, இன்னும் எங்க நம்ம ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை எதுக்கு நன்றி சொல்றது? நீ உயிரோடு இருக்கிறவர், அதுக்கே நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. கடந்த வாரம் இருந்தவங்க இந்த வாரம் இல்லை, இந்த வாரம் இருக்கிறவங்க அடுத்த வாரம் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவரை நம்புகிற நீ, வெட்டப்பட்டு நிலைமையில் இருக்கிற நீ, நீ தழைக்கும்படியாக கர்த்தர் செய்வார். நீ மரித்து மண்ணாகி போகலாம் என்று நீ விரும்பினாலும் ஆண்டவர் நீ எழும்ப உன்னை நடக்க செய்வார். உனக்கு 40 நாள் இரவும் பகலும் நடக்கிற பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏசாயா 61:1 எல்லாருக்கும் தெரியும், எழும்பி உன் ஒளி எழும்புனா ஆண்டவர் உன பிரகாசிக்க செய்வார். நம்ம எழும்புங்க, ஆண்டவருக்காக எழும்பணும். ஆண்டவருக்காக நாம் எழும்பும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்ம மேல வரும், நம்மை பிரகாசிக்க செய்வதே இவர். இருள் அடைந்திருக்கிற வாழ்வை மற்றவர்களுக்கு பிரகாசமாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இருள் அடைந்து சோர்ந்து போயிருக்கிற உன்னுடைய வாழ்வை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைய பெற்று 8 மாதம் ஆகுது, ஜெரி இன்னும் அவங்க பஞ்சாயத்தியை கூப்பிட வரல. பேர் வைக்கிறது கூப்பிட்டதுன்னா பேரை வைக்க மாட்டேன்டா. கர்த்தரை தேடனா உன் குடும்பம் செழிக்கும். ஜெயபிரகாஷ் ஆமேன் சொல்லுவார்னு பார்த்தா அமைதியாக்கிறாரு. ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க, இன்னும் கண்ணிலே காட்டலாம் அவன் ஜெரி. ஆண்டவரை நம்புகிறவன் எப்படி இருப்பானா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். ஆமேன், மரத்தை போல செழுமையான மரமா நம்ம இருக்கணும். கர்த்தர் நம்மை அவ்விதமாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏசாயா 59 சாரி, ஏசாயா இல்ல, சங்கீதம் 59 வசனம் 16, சாம்ஸ் 59:16 சுருக்கமா படிச்சிருங்க. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உமது கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமா நீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பான கர்த்துடைய பிள்ளை, நெருக்கமான நாளில், உதவியற்றிருக்கிற நாளில் ஆண்டவர் நமக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். ஹல்லேலூயா. கைவிடவே மாட்டாருங்க. வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயா, சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறாயா, நான் சாக வேண்டும் போதும் ஆண்டவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா,
போதும் ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவருடைய சித்தம் உண்மையில இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் நீ அநேக நாட்கள் இன்னும் அநேக வருஷங்கள் நீ வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம் திட்டமாக இருக்கிறது. ஆண்டவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செழிக்கணும் துளிர் விடணும்னு விரும்புறீங்க? எல்லோரும் நாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்வை துளிர்விட செய்கிற தேவன் நீர், எங்களுடைய வாழ்வை செழிப்பாய் மாற்றுகிற தேவன் நீர், எங்களுடைய வாழ்வை செழிக்க செய்கிற தேவன் நீர், உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாக எங்களை நாங்களே மாய்த்து கொள்ளாதபடி, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே என்று சொல்லாதபடி, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று அறிந்து உம்முடைய சித்தத்தை செய்து செழிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, துளிர் விடுகிற நாட்கள் இதுவே, எங்களை துளிர்க்க செய்யுங்க, எங்களை மற்றவர்களுக்கு கனி கொடுக்க செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய கனிகளை மற்றவர்கள் பொசிக்க வேண்டும். உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்வில் நிறைவேற்றுங்கப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்வில் நிறைவேறட்டும். நாங்கள் சோர்ந்து போன நாட்கள் போதும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நெடுநாளாய் உம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டும். உம்முடைய பரம ராஜ்யத்தை நாங்கள் வந்து சேர வேண்டும். இன்னும் நீர் பூமியில் எங்களை வைத்திருக்கிற நாட்களிலே நாங்கள் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லோருமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே நிரம்புவதாக. தேவ பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நிரம்புவதாக. இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு தழைப்பதாக, துளிர்ப்பதாக. ஆண்டவரே, அவருடைய கிளைகள் படருவதாக. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே, எல்லாருமா வறுமையா பா. ஓ வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஷபரலரபா. ஓ நேரலையில கண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீ செழிக்க செய்வீராக. கர்த்தருடைய மகிமை அவர்கள் மீது உதிப்பதாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறுபோதுகிறே. ஜீவ தண்ணீரே சபரலரமா மாறுபோதுகிறே. வறுமையா வறுமையா போதுகிறே, எங்க வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற எங்களை குளிர்விட செய்ய வாருங்க. வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதுகிறே. ஜீவ தண்ணீரே சமரலரதமா வாரு போதுகிறே. பரலோக பிதாவே, அப்பாவுடைய பிள்ளைகள் சத்திய வசனங்களை கேட்டு உடைய பிள்ளைகளுடைய வாழ்வு செழிப்பாய் மாறுவதாக. அன்பரே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையும் கிருபையும் நமது பிள்ளைகளுடைய வாழ்வில் நிரம்பற்ற மனம் துவண்டு போய் அன்பரை நம்பிக்கை அற்று போயிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற தேவன் நீர் அப்பா. அன்பரை மறுபடியும் தழைக்க துளிர்க்க செய்கிற தேவன் நீர். நேபு காத்த நேச்சார் உமக்கு முன்பாக அவன் பெருமை பாராட்டின போது 7 வருஷம் அவனை மிருகத்தை போல அன்று பிள்ளை துள்ளி கொண்டிருந்தானே, மறுபடியும் அவனை நீர் துளிர்விட செய்தீரே. மறுபடியும் அவனுடைய ராஜ்ய பாரத்தை நிலவரப்படுத்தினீரே. இன்னைக்கு அவ்விதமாக இழந்து போய் காணப்படுகிற மகிமையை நம்முடைய பிள்ளைகள் திரும்ப பெறுவார்களாக, இழந்த அபிஷேகத்தை திரும்ப பெறுவார்களாக, இழந்த ஆஸ்தியை திரும்ப பெறுவார்களாக, இழந்த சுகத்தை திரும்ப பெறுவார்களாக. மறுபடியும் அவருடைய வாழ்வு சுக வாழ்வு துளிர்ப்பதாக. நீதியின் சூரியன் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. உம்முடைய மகிமை அவர்களை பின்னால் இருந்து காப்பதாக. அன்றொரு நேரலையிலையும் அன்றொரு ஃபெய்த் டிவிலையும் இதை கண்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும்.
கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னமும் தமது பிள்ளைகளுடைய வாழ்வில் நிரம்பட்டும் என் தேவன் மகிமையான காரியங்களை செய்யும். தொடர்ந்து நம்முடைய மகிமையும் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நிரம்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். இப்பொழுதுமா ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தர்